ஓபன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் என பல்வேறு ஆளுமைகள் கட்சியில் முக்கியத்துவம் பெற்றனர். தற்போது தென் தமிழகத்தில் முக்குளத்தூர் வாக்கு வங்கி அரசியல்களில் செல்வாக்கு பெற்ற தலைவராக விளங்குகின்றனர். இப்படிப்பட்ட சூழலில் சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் ஆகியோரை ஓரங்கட்டிவிட்டு எடப்பாடி பழனிசாமியுடன் முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் கைகுலுக்குவது கவனம் ஈட்டு வருகின்றது. இதையடுத்து ஓ பன்னீர்செல்வம் தலைமை பொறுப்பிற்கு வந்தபோது மறவர் சமூகத்திற்கு சலுகைகள் கிடைத்தது. ஆனால் அகமுடையார் சமூகத்தை யாருமே கண்டுகொள்ளவில்லை. சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் சசிகலா கள்ளர் சமூகத்திற்கு அள்ளி கொடுத்தார். சசிகலா தான் சார்ந்த மறவர் சமூகத்திற்கு மட்டுமே வேண்டியதை செய்து கொண்டிருந்தார். எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்த போது நான் கூறிய விஷயங்கள் இதுதான். எம்ஜிஆர் ஆட்சியில் நன்றாக இருந்தோம், ஜெயலலிதா ஆட்சியில் நன்றாக இல்லை. தற்போது நீங்கள் வந்துள்ளீர்கள், எங்களுக்கு நிறைய செய்வீர்கள் என்று நம்புவதாகவும், எனவேதான் எடப்பாடி வசம் அகமுடையார் சமூகத்தினர் நிற்கின்றோம், எங்களைப் போலவே கள்ளரும் மறவரும் எடப்பாடியின் அரசியல் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவருடன் கைகோர்க்க ஆரம்பித்து விட்டனர். இந்த சூழலில் தென் தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சமூகத்திற்கும் எடப்பாடி நேரடியாக நம்பும் பொறுப்பாளர்கள் உருவாக வேண்டும். அதற்கான வேலைகளில் மும்மரமாக ஈடுபட வேண்டும். விரைவில் தென் தமிழகம் எடப்பாடியார் கைவசம் வரும் என்றே தெரிவித்திருக்கின்றனர். நேயர்களே, இதுகுறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளலாம்.